வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள். பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Hi, hello, welcome Touring Talkies viewers. Nanwal Aishwarya Raghupathi. Welcome to the show, Viral Cinema. வைரல் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் 2023. ஸோ இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வருஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஏன் சார்பாக நான் உங்களுக்கு வந்து விஷஸை சொல்லிக்கிறேன். ஸோ நான் வந்து நியூ இயர்க்கு ரொம்ப ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு டெரஸில் வந்து ஹாப்பியாக சாங்ஸ் எல்லாம் போட்டு வைபாகி வந்து நியூ இயரை பயங்கரமாக கேக் வெட்டி கொண்டாடி இருந்தேன். ஸோ நீங்கள் எப்படி 2023 வெல்கம் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ இயர் அப்படின்னாலே இந்த ரெசல்யூஷன்ஸ்லாம் வந்து எடுக்கிறது உண்டு. அந்த வகையில் நான் இந்த வருஷம் நைட்டு ஒரு 12-1 மணி வரைக்கும் தூங்காமல் முழிச்சிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு 12 o'clock ஒரு 11 o'clockில் தூங்கிடணும் அப்படின்றது வந்து ரெசல்யூஷனாக வந்து எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு வந்து அது சாத்தியமாகுது, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றது அடுத்த மாதம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, ரெசல்யூஷன்ஸ் எடுக்காத ஆட்களும் உண்டு. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு டைப் அப்படின்றதையும் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நியூ இயர் அப்படின்னும் போது நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. முக்கியமாக பிரபலங்கள் அதில் நிறைய பேர் எல்லாருமே வந்து நியூ இயர் விஷஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதில் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தது. அந்த வகையில் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் ஸ்டைலாக வந்துட்டு அந்தரத்தில் பறக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ மறுபடியும் வந்து அதாவது இப்போ நியூ இயர் அப்படின்னாலே நம்ம கமல்ஹாசன் வந்து இதை சொல்லி ஆகணும், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்ன்ற அவரோட சாங்கோடு தான் வருஷா வருஷம் எல்லாருமே வந்து நியூ இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாகவே நானும் அந்த சாங்கை தான் வந்து கரெக்டாக 12 o'clock போட்டு நாங்கள் கேக்கை கட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அந்த நொஸ்டாலஜிக் ஃபீலிங் எல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ்வர் நயன்தாரா அவங்களுக்கு வேற யூஸ்வலாகவே அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக எடுத்துகிட்டு போடுற ஃபோட்டோஸ் பயங்கரமாக வந்து ரீச் ஆகிறது உண்டு. இப்போ அவங்களுக்கு கல்யாணமாகி ட்வின்ஸ் வேற இருக்காங்க. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கிறிஸ்மஸாக இருக்கட்டும் இப்போ நியூ இயராக இருக்கட்டும் எல்லா ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்குமே அவங்க வந்து அவங்க குழந்தைங்களோடு எடுத்து போடக்கூடிய ஃபோட்டோ வந்து அதிகமாக ஷேர் ஆகிட்டுருக்கு. அந்த வகையில் நேற்று நயன்தாரா விக்னேஷ்வர் அந்த ட்வின் பேபிஸ் அவங்களோட ஃபோட்டோஸையும் வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. அந்நேத்து சிவகார்த்திகேயன் படத்திலிருந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மா வீரன் படம் இப்போ வந்து மடோன் அஸ்வின் டைரக்ஷனில் அந்த படம் உருவாகிட்டு இருக்கு. மண்டேலா அப்படின்ற ஒரு நல்ல படத்தை கொடுத்த டேரக்டர் அப்படின்றதாலே இந்த படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் எஸ்கே கூட வேற இணைஞ்சு உருவாக்குறாங்க, அதனாலே ரசிகர்கள் இந்த படத்துக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிதி சங்கர் இந்த படத்தில் வந்து ஹீரோனா நடிக்கிறாங்க. ஸோ நேத்து நியூ இயரை முன்னிட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ படத்தோட ஷூட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு, 40% மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. பயங்கர விறுவிறுப்பா அந்த படத்தோட ஷூட் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருந்தது, ராகவா லாரன்ஸோட ருத்ரன் படம். ஸோ ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் விக்கிபீடியா ஓபன் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ படம், அதாவது ஏகப்பட்ட படங்கள் வந்து அவரோட லிஸ்ட்ல இருந்துட்டே இருக்கு. நிறைய படங்கள் ஷூட் போயிட்டு இருக்கு, நிறைய படங்கள் முடிஞ்சிருச்சு, ஆனா எந்த படமுமே ரிலீஸே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி அவரோட ரசிகர்களுக்கு இருந்துட்டே இருக்கு. இப்போ கூட சந்திரமுகி பார்ட் 2ல வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் ருத்ரன் படம் 5-star கதிரேசன் இந்த படம் மூலமா முத முறையா இயக்குனரா வந்து அறிமுகமாக ஏகப்பட்ட படங்கள் அதுக்கு முன்னாடி அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று அந்த நியூ இயர் விஷஸோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி April 14th இந்த படம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்றத வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் தான் நம்ம ராகவா லாரன்ஸுக்கு வந்து ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார், நாசர், பூர்ணிமா இவங்க எல்லாரும் பிரதான கதாபாத்திரங்களில் நடிச்சு இந்த படம் வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு. ஸோ ஆக்ஷன் த்ரில்லர் ஜோனரில் இந்த படம் வந்து உருவாகுது. ஸோ ராகவா லாரன்ஸோட ரசிகர்களுக்கு இது ஒரு சூப்பரான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வாரிசு இஸ் இஸ் துணிவு. ஸோ ஆப்வியஸாக அதை பற்றி பேசியே ஆகணும். இன்னும் வந்து ரெண்டு தரப்புமே டேட்டா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. எல்லாரும் 12th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 11th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ராஷ்மிகா மந்தனா வந்து அவங்க ஃபேன்ஸோடு வந்து க்வெஷ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். அப்போது வாரிசை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னும் போது வாரிசு ரிலீஸ் ஆகுது 11th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஓகே வாரிசில் வந்து தான் ரிலீஸ்
பண்ணுறாங்க போல அப்படின்னு வந்து இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு தரப்புமே இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஒரே நாள் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை ஒரு நாள் முன்னாடி போயிடலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணுறாங்களோ இன்னோ தெரியல. இன்னும் ரெண்டாம் தேதி ஆயிடுச்சு, இன்னொரு 10 நாள் தான் இருக்குது அவங்க சொல்கிற டேட்டுக்கு, பட் இன்னும் வந்து டேட் சொல்லாமல் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அஜித்தோட ரசிகர்களுக்கு வந்து இந்த நியூ இயர் செம்ம சந்தோஷமான ஒரு நியூ இயராக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ரெண்டு காரணம் சொல்லலாம். ஒன்று வந்து இப்போ அஜித்தோட மனைவியான ஷாலினி ரீசெண்டாக தான் வந்து அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நேற்று பார்த்தோம் அப்படின்னா நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்னு அவங்க ஃபேமிலியோட அஜித் குமார் அப்புறம் மகன் மகள் ஷாலினி இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அஜித்தோட ரசிகர்களுக்கு செம சந்தோஷம். அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தோம் அப்படின்னா துணிவு படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹெச் வினோத் டைரக்ஷனில் இந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ட்ரெய்லர் வந்து அஜித்தோட ரசிகர்களில் பயங்கரமாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அஜித்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டரில் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப வருஷம் ஆசையாக இருந்துட்டு இருந்தது ரசிகர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மங்காத்தா ஸ்டைலில் அவரை பார்க்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவரோட டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ட்ரெய்லரில் அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கிறதா இருக்கட்டும், பா செமையாக இருக்கும் படம் அப்படின்ற மாதிரி அஜித்தோட ரசிகர்கள் வந்து இப்போ படத்தை வந்து பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு தரப்பு இப்படி சொன்னால் இன்னொரு தரப்பு இன்னொரு வாதத்தை வந்து முன் வைப்பாங்க. பீஸ்டோட ஒன்லைன் மாதிரியே இருக்கே, பீஸ்ட் வாட அடிக்குதே அப்படி இப்படின்னு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் அதெல்லாம் வந்து அஜித் ரசிகர்கள் கண்டுக்கவே இல்லை. ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது, படம் கண்டிப்பாக செம்ம ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு முழு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது கூட எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் வாரிசு படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கோ இல்லை 4th அன்னைக்கோ ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இப்போ வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ பீஸ்ட் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னலையே, அதில் இன்னொரு வகையிலையும் வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது துணிவை தான் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. பட் பீஸ்ட் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, செமையான ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருந்தது. பட் அந்த படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களோட எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணல, அந்த படத்தை அவ்வளோ ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ இதில் என்ன கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 24 hours வந்து 30 million views வந்து அந்த ட்ரெய்லருக்கு கிடைச்சிருந்தது. இப்போ இந்த துணிவு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா, அந்த துணிவு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 24 hours 25 million views தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ உங்களால் வந்து எங்களோட பீஸ்ட் ட்ரெய்லர் சாதனையை வந்து முறியடிக்க முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் வந்து என்னால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறமா வாரிசு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 24 hours அவங்களுக்கு எவ்வளோ வியூஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பும் நடக்கிறதுக்காக இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்கள். ஸோ உங்களோட கருத்து என்ன? ஸோ துணிவு படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்களா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ட்ரெய்லர் பத்தி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். until then bye from ஐஸ்வர்யா ரகுபதி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.